நண்பர்களே, உங்களை மீண்டும் சுகுமார் டியூட்டோரியல்ஸுக்கு வரவேற்கிறேன். போன வீடியோவில் வந்து எப்படி லேண்ட்செட் இமேஜரி பேசிக் இமேஜ் ப்ராசஸிங் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு லேண்ட்செட் இமேஜரி செட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம், அப்புறம் பேண்ட் காம்பினேஷன் பார்க்கலாம், எப்படி வந்து QGIS உபயோகித்து எப்படி வந்து நம்ம FCC அண்ட் TCC க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, முதல்ல டவுன்லோட் பண்ணணும் டேட்டா. செயற்கைக்கோள் இமேஜரி பூரா வந்து உங்களுக்கு ராஸ்டர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், அதனால் ராஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். டேட்டா சோர்ஸ் மேனேஜருக்கு போயிட்டு டேட்டா சோர்ஸ் மேனேஜரில் ராஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டைரக்டரிக்கு போங்க. அதில் போனீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து இப்படி இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் டேட்டா வந்து இதே மாதிரி ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஜிப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்ஜிப் பண்ணிங்கன்னா 11 பேண்டு கிடைக்கும். இப்போ இதில் என்ன பார்க்குறோம், ஜிப் ஃபார்மேட்டில் LC 08 லேண்ட்சேட் 8 தெரிஞ்சுக்கிறீங்க. லேண்ட்சேட் 3, 4 அப்படிலாம் இருக்குது, அதில் வந்து லேண்ட்சேட் 8. அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இந்த இடத்துல 144 52 144 வந்து பாத்துன்னு சொல்லுவாங்க, சேட்டலைட்டோட பாத்து, மேலேருந்து கீழே அப்படியே கவர் பண்ணிட்டு வரும் அந்த பாத்து. 52 ரோ, பூமி சுற்றி வரும்போது அது வந்து பாத்து வரும். அப்புறம் வந்து நம்ம எந்த இடத்த எடுக்கிறோமோ அந்த இடம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அது வந்து இந்த பாகம் எடுத்துக்கிறது வந்து 52. ஸோ 144 வந்து பாத்து, இது வந்து ரோ 52. எந்த டேட்டில் இந்த சேட்டலைட் இமேஜரி வந்து பூமியில் மேற்பரப்பில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 18th day March 2021 வந்து இது பூமியை வந்து ஸ்கேன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த டேட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ஜிப் பண்ணிங்கன்னா B1 Band 1, Band 2, Band 3, Band 4, Band 5, Band 6, Band 7, Band 8, Band 9, 11, 12, இப்படி வந்து உங்களுக்கு வந்து 11 பேண்டு வந்துருக்கு. அன்ஜிப் பண்ணிங்கன்னா இது மாதிரி 11 பேண்டு வரும். ஸோ இதுதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எப்படி சேட்டலைட்டோட எந்த டேட் சேட்டலைட்டும் தெரிஞ்சிக்கணும், எந்த சேட்டலைட்லேருந்து எடுத்ததுன்னு தெரிஞ்சிக்கணும். இதுதான் நம்மளும் பார்க்க வேண்டியது. உதாரணமாக நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு பேண்ட் எடுக்கிறேன், B1 இருக்கு இல்லையா, அதில் வந்து Band 1 எடுக்கிறேன், QGIS-ல ஆட் பண்ணுறேன். இந்த QGIS-ல ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேண்ட் இங்கே வந்துடுது. Band 1 இங்கே இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஏரியா. இந்த 144 52 ரோ பாத்தில் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ஏரியா வந்தபோது கவர் ஆகிருக்கும். அதனால் வந்து இது அப்படியே நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக இது 145 எடுத்திங்கன்னா இந்த பக்கம் போகும், 143 எடுத்திங்கன்னா இந்த பக்கம் வரும். இப்போ இது 52 ரோ, இது 51 ஆகணும்னா மேலே போகலாம். இப்படி தான் நீங்கள் வந்து இதனுடைய அடுத்தடுத்து இருக்கிற சேட்டலைட் இமேஜரியை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னோம்னா எடுத்துகிட்டு வந்து இதாகும். இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இதுக்கு இந்த இது பேண்டை கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிக்கு போங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இன்ஃபர்மேஷன் ஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த சேட்டலைட்டு, சேம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரோ அண்ட் பாத் இங்கே கிடைக்கும், எந்த டேட்டில் இதை ரெக்கார்ட் பண்ணது வரும், என்ன பேண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே வந்தீங்கன்னா இது வந்து எந்த ஃபார்மேட்டு, QOT ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து உங்களுடைய UTM ப்ரொஜெக்ஷனுடைய எக்ஸ்டென்ட், லாட்டிடியூட் லேட்டிடியூடு வந்து எக்ஸ்டெண்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து 30 by 30, 30 by 30 meters பிக்சல் அந்த இது கொடுத்துருக்காங்க. பிக்சலோட சைஸு என்ன ப்ரொஜெக்ஷன் அதையும் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் யூனிட் என்ன ப்ரொஜெக்ஷன், நம்ம மெஷர் பண்ணுற யூனிட்ஸ் வந்து மீட்டர்ஸ். எப்போவுமே யூடிஎம் ப்ரொஜெக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜியாகிரபிக்கல் ப்ரொஜெக்ஷனில் வரும்போது அது வந்து டிகிரிஸாக இருக்கும், யூடிஎம்மில் வரும்போது மீட்டர்ஸாக இருக்கும். இப்போ இது வந்து யூனிட்ஸ் வந்து மீட்டர்ஸ் எடுத்துருக்காங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து சோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சோர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து என்ன ப்ரொஜெக்ஷன் காமிக்கும் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிக்கு போங்க, இன்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா இது வரும், நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது பெரிய சீன், உதாரணமாக இந்த சீனை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா பாருங்கள். நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேணும், கிலோமீட்டர் ஏன்னா ஏரியா வந்து அதிகமாக இருக்கிறதால நான் வந்து கிலோமீட்டர்ஸில் தான் வைக்கிறேன். வச்சுட்டு இதை பாருங்கள், இங்கேருந்து சி 188 கிலோமீட்டர்ஸ். ஸோ பெரிய ஏரியா, 189 by 190 கிலோமீட்டர்ஸ்னால் பாருங்கள் பெரிய ஏரியா. அதனால் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பெரிய கம்ப்யூட்டர் தேவை, அது வந்து நிறைய ரேம் இருக்குது, மெமரியெல்லாம் எடுக்கும், நேரமும் எடுக்கும், உங்களுடைய மற்ற மெமரி இருக்கு இல்லையா அதையும் வந்து அதிகமாக எடுத்துக்கும் ப்ராசஸிங். அதனால் வந்து பெரிய சீனாக எப்போவுமே எடுக்கக்கூடாது. டவுன்லோட் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக வரும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு வேண்டிய ஒரு வாட்டர் ஷெட்டோ இல்லை டிஸ்ட்ரிக்கோ தாலுக்கோ வில்லேஜோ எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு ஏரியல் எக்ஸ்டென்ட் லேட்டிடியூட் லாங்கிட்யூட் ஸ்கொயராக எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து உதகமண்டலம் காமிக்கிற ஒரு ஏரியா, மேட்டூர் டேமில் வந்து ஊட்டி கோயம்புத்தூர் இந்த சீன். இது இந்த ஊட்டி ஏரியா வந்து ஊட்டியும் அதனுடைய சரௌண்டிங் ஏரியா, ஊட்டி டவுனையும் சரௌண்டிங் காமிக்கிற ஒரு ஸ்கொயராக நான் வந்து கிளிக் பண்ணி எடுத்துருக்கேன். அதை பார்க்கலாம், இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு போகிறேன், போயிட்டு என்னுடைய டைரக்டருக்கு போய் பாருங்கள் நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே காமிச்சது வந்து பெரிய இது, இது வந்து நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 to 8 பேண்ட், இந்த 8 பேண்டையும் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கன்னா லெஃப்ட் சைடில் லேயர் காலத்தில் பாருங்கள் 1 to 8 பேண்ட்ஸ் இங்கே வந்துருக்கு. இது வந்து 8th பேண்ட். நான் வந்து ஊட்டி அதனுடைய சரௌண்டிங் ஏரியா, அதாவது ஊட்டி டவுனும் அது ஊட்டி டவுனை சுற்றி உள்ள இடங்களை மட்டும் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்கொயராக எடுத்துருக்கேன். அதனால் வந்து ஸ்கொயரில் இருக்குது, இப்படியும் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுக்கோசரம் இந்த இடத்த எடுத்துருக்கேன். ஸ்கொயர் பேட்டர்னில் நீங்கள் வந்து பாலைகளாகவும் எடுக்கலாம், வாட்டர் ஷெட்டாகவும் எடுக்கலாம், வில்லேஜ் எடுக்கலாம், தாலுக்கு எடுக்கலாம், உங்களுடைய ரிசர்ச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். பேண்ட் 8 எடுக்கிறேன், எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிக்கு போகிறேன். போயிட்டு சோர்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்குது, இன்ஃபர்மேஷன் பண்ணால் உங்களுக்கு பாருங்கள். நான் வந்து கிளிக் பண்ணது பேர் கொடுத்துருக்கேன், எந்த டைரக்டரும் இருக்குது, அது வந்து சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு காமிக்கிறது. அப்புறம் வந்து இது வந்து ஜியோடி ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன கிளாஸில் சொன்னேன், இது வந்து பான்க்ரமேட்டிக் பேண்ட் சைஸ், பிக்சர் சைஸ் வந்து 15 by 15 மீட்டர். அப்படின்னா இது வந்து பேங்க்ரமேட்டிக் ஏரியல் ஃபோட்டோ மாதிரி இருக்கும். இது பேண்ட் 8 மட்டும் 15 by 15 மீட்டர். அப்புறம் யூடிஎம் ப்ரொஜெக்ஷன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, வந்து எல்லா யூனிட்டும் வந்து மீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு காமிக்கல, அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். பேண்ட் 7 எடுக்கிறேன், அதை எடுத்துக்கிட்டு அதனுடைய இன்ஃபர்மேஷன் போகிறேன், ப்ராப்பர்ட்டிக்கு போகிறேன். பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒன்லி திங் என்னென்னா பிக்சல் சைஸ் வந்து 30 by 30. ஸோ 1 to 7 வந்து பிக்சல் சைஸ் வந்து 30 by 30 மீட்டரில் வரும். அப்புறம் பாருங்கள் ப்ரொஜெக்ஷன், சேம் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு 8 தேவையில்லை, அதனால் 8 நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். எடுத்துடுறேன், 8 போயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்குது, 1 to 7 பேண்ட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 7 பேண்டையும் வந்து ஸ்டாக் பண்ணும். இதை நீங்கள் IRS எடுத்தீங்கன்னா 4 பேண்டு வரும். இப்போ நம்ம வந்து சேட்டலைட், அதாவது இந்த எல்லா பேண்டையும் ஒன்றா காம்பினேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து காம்போசிட் வந்து நல்லா வரும், டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்காக தான் வந்து 7 பேண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். IRSல் பண்ணோம்னா 4 பேண்டு தான் நம்ம பண்ண முடியும், அதனால் இது வந்து 7 பேண்டு இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு முன்னால் நம்ம வந்து
இமேஜ் ப்ராசஸிங் கியூஜிஎஸ் வச்சு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணால் என்ன பண்ண முடியும்? முதல்ல வந்து யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளக்இன் போகணும். ப்ளக்இன் போயிட்டு மேனேஜ் அண்ட் இன்ஸ்டால் ப்ளக்இன் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளக்இன் ஓப்பன் ஆகும். அதில் போய் சர்ச்சில் போகுது செமி அப்படின்னு நினச்சிங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் ப்ளக்இன். இந்த ப்ளக்இன் தான் நமக்கு தேவை. அதாவது செமி ஆட்டோமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் ப்ளக்இன். இது வந்து செமி நீங்கள் அடிச்சு மேலே அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுது. ஏற்கனவே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஹைலைட் ஆகிருக்கு. இந்த டிக் மார்க் இருக்குங்களா, டிக் மார்க் இல்லாமல் இது வரும். வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிக் மார்க்கை போட்டுட்டு இதை வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணணும். ஏற்கனவே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால இது அப்படியே இருக்குது. இல்லைனா வந்து இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம், இங்கே வந்து எஸ்சிபி செமி ஆட்டோமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் வந்து இங்கே மேலே எஸ்சிபின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்த விருப்பாடு அதில் முதல்ல பேண்ட் செட்டுன்ட்டு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேண்ட் செட்டு காமிக்கும். இதில் வந்து இந்த பச்சை கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் ஃபைல் இருக்கும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் பண்ண போகிறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ணிட்டீங்க, இதோட செக்அப் பண்ணிக்கிட்டு கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன இது என்ன ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ எல்லா 7 பேண்டும் உங்களுக்கு இங்கே வந்து ஹைலைட் ஆகிடும். ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது இங்கே வந்துடும். ஏற்கனவே இங்கே பண்ணியிருக்கிறதுனால இந்த எல்லா கம்ப்ளீட்டும் உங்களுக்கு 7 பேண்டும் இங்கே வந்துடுச்சு. இந்த 7 பேண்டையும் நான் என்ன பண்ணும், செலக்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு பேண்டை கிளிக் பண்ணணும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நான் வந்து ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடுது. செலக்ட் ஆன விருப்பாடு ரைட் சைடில் ப்ளஸ் மார்க் பார்த்தீங்களா, இதை வந்து ஆட் பேண்ட் டு த பேண்ட் செட்டுன்னு வாங்க. அதாவது இதை வந்து ப்ளஸ் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த பேண்ட் செட்டு காலத்தில் வந்து இது பேண்ட் செட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். பேண்ட் செட்டு 1 இந்த பேண்ட் செட்டு 1 வந்து 1-7 வரைக்கும் இருக்கிற பேண்ட் வந்து இங்கே வந்தாச்சு. இது மாதிரி நிறைய பேண்ட் செட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு பேண்டுக்கு செட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப்பு வேவ் லென்த் குயிக் செட்டிங் இருக்குது. இதில் என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த சேட்டலைட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், இது வந்து லேண்ட்சேட் 18 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த சென்டர் வேவ் லென்த்தோட இது வந்து அந்த இது வந்து வந்துருக்கு, இதை காமிக்குது. ஸோ ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் இது வித்தியாசமாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்தாச்சு லேண்ட்சேட் 18 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த ஒருபாடு என்ன பண்ணணும், இந்த பேண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுனா அடுக்கி வைக்கணும், ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறதுக்கு இதுவும் கிரியேட் ராஸ்டர் பேண்ட்ஸ் அப்படின்ட்டு ஸ்டாக் பேண்ட்ஸ்னு வருது. அதை டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ரன்னுன்னு கொடுங்க. ரன்னுன்னு கொடுத்தா எந்த ஃபோல்டரில் இதை வந்து சேவ் பண்ணணும்னு கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த UT2 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பண்ண உடனே பாருங்கள் ரன் ஆகுது. ரன் ஆகி முடித்தாச்சு. முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணு. இங்கே வந்துடுது, லெஃப்டில் பாருங்கள் ரன் ஆகி இங்கே வந்துடுது. ஊட்டி ஸ்டாக் ப்ராஸ்டன் இருக்குது, இங்கே வந்தது. இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுது. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த 7 பேண்டையும் ஸ்டாக் பண்ணி இதுக்குள்ளே அடக்கியிருக்கோம். அதனால் இதை வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பேண்ட் காம்பினேஷனாக கொடுக்கணும். அந்த பேண்ட் காம்பினேஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பேண்ட் காம்பினேஷன் கொடுக்க போகிறோன்றது தீர்மானிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து RGB, தட் இஸ் ரெட்டு. RGBன்றது வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ. இந்த 3 கலர் நம்ம அசைன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபால்ஸ் கலர் காம்போசிட் இல்லைன்னா வந்து காம்போசிட் இந்த 3 கலரையும் நமக்கு வந்து கொடுக்கணும். அது வந்து மேலே இருக்குது. இப்போ இங்கே RGB இது ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க 432 இருக்குது. அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பாருங்கள் 2 கலர் காம்போசிட் இது வந்தாச்சு. இது வந்து 4வது பேண்டை வந்து ரெட்டில் கொடுத்துருக்கோம், 3வது பேண்டை வந்து க்ரீனில் கொடுத்துருக்கோம், 2வது பேண்டை வந்து ப்ளூவாக கொடுத்துருக்கோம். ஸோ RGB கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 2 கலர் காம்போசிட் வந்துருக்கு. உங்களை பாருங்கள் ஏற்கனவே எல்லாமே வந்து கிரே கலராக இருந்து டோனில் தான் இருந்தது. இப்போ அந்த கலர் அசைன் பண்ண ஒருப்பாடு பாருங்கள், ஃபீச்சர்ஸ் பார்க்க முடியுது. இல்லை என்ன பார்க்குறீங்க, பச்சை கலரில் இருக்குது. இந்த பச்சை கலர்லாம் வந்து வெஜிடேஷன். அதே மாதிரி இது வந்து பில்டப் ஏரியா. இங்கே வந்து சில ஆரஞ்சு கலர் டோன்ஸ் எல்லாம் இருக்குது. இது என்ன எப்படின்றது நம்ம வந்து
ஒரு அறிவு இருந்தால் தான் எடுக்க முடியும். என்னென்ன உங்கள் ஏரியா, இப்போ ஸ்டடி ஏரியா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஊட்டின்னு எடுத்திருக்கேன், இது வந்து இன்னும் இது வந்து கிளியராக வரல, அதனால நான் வேறு காம்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரூ கலர் காம்போசிட், இதே வந்து ஃபால்ஸ் கலர் காம்போசிட்டில் நான் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த பேண்டில் 5 கொடுக்குறேன், இது வந்து 4 ஆக்குறேன், இது வந்து 3. ஸோ இந்த பேண்ட் ஆர்ஜிபியில் வந்து 5th பேண்டை வந்து ரெட்டில் கொடுத்துருக்கேன், 4th பேண்டை வந்து க்ரீனில் கொடுத்துருக்கேன், 3rd பேண்டை வந்து ப்ளூவில் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நீங்கள் இது அடிங்க, என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வந்து கலர் மாறிடுது. ஏற்கனவே 2 கலர் காம்போசிட் இருந்தது, இப்போ வந்து ஃபால்ஸ் கலர் காம்போசிட். இந்த ஃபால்ஸ் கலர் காம்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில், ஏற்கனவே நம்ம பார்த்த 2 கலர் காம்போசிட்டை விட சில டீட்டெயில்ஸ் கிளியராக தெரியுது. இதெல்லாம் வந்து ஊட்டி ஏரியா, இது வந்து ஊட்டி லேக், இது ஊட்டி ரேஸ்கோர்ஸ் ஏரியா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பில்டப் ஏரியா. இங்கே பாருங்கள், வெஜிடேஷன் பூரா நமக்கு வந்து ரெட் கலரில் காமிக்குது. டார்க் ரெட்டாக இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, லைட் ரெட்டாக இருக்கிறது வந்து பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சரல் லேண்டு. அப்புறம் இந்த இடத்துல கிராஸ் லேண்ட் இருக்கு, சரியாக தெரியலது. அதனால் இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரியாக தெரியல. ஆனால் வந்து இது மாதிரி நம்ம இது வந்து ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும், அதை வச்சு நீங்கள் கிளாஸிஃபை பண்ண முடியும். உங்களுடைய ஏற்கனவே இந்த இடத்தோட ஒரு அறிவு இருக்கும்போது அந்த அறிவை வச்சு நீங்கள் வந்து என்ன அப்படின்னு தீர்மானிக்க முடியும். இப்போ அடுத்த பேண்டு நான் என்ன பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு 754 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 754, அதாவது 7th பேண்டை ரெட்டில் கொடுக்குறேன், 5th பேண்டை க்ரீனில் கொடுக்குறேன், 4th பேண்டை ப்ளூவில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்டர் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து டார்க் க்ரீனாக இருக்குது, கல்டிமலியா வந்து லைட் க்ரீனாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே இருந்தது வந்து இந்த ப்ளூவாக இருந்தது, இங்கே வந்து செட்டில்மெண்ட் ஏரியா கலர் மாறி இருக்குது, ஆனால் அது தெரியாது தெரியுது. அதே மாதிரி இதெல்லாம் வந்து கிராஸ் லேண்டு, இது வந்து ஏற்கனவே நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறதுனால நான் நல்லா தெரியுது. நீங்களும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஃபீல்டு விசிட் பண்ணிவிட்டு 1 or 2 ஃபீல்டு விசிட் பண்ணும்போது நமக்கு தெரியும், உங்களுடைய இடத்தை பற்றி, உங்களுக்கு சரௌண்டிங்கை பற்றி தெரியும். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிராஸ் லேண்ட்ஸு, கல்டிவபிள் ஏரியா, இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் பண்ணி. இதே மாதிரி ஒவ்வொரு காம்போசிட்டும் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் வந்து பெட்டராகும். இது ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும். இப்போ வந்து ஒன்றே ஒன்று, நீங்கள் என்ன பண்ணீங்க, இது வந்து எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம், கிளாசிஃபை பண்ணால் ஒன்று எப்படி வருதுன்னா, உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வேல்யூ இருக்குது. அதாவது நான் பிக்சல் சொல்ல முடியல, அந்த பிக்சலுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வேல்யூ இருக்குது, அதாவது டிஜிட்டல் நம்பர் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. உதாரணம் நான் என்ன பண்ணுறேன், இதை பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக வருது இல்லையா, கட்டம் கட்டமாக வருது. இந்த கட்டங்கள் வந்து பிக்சல் சொல்லுவாங்க, ரோஸ் அண்ட் காலர்ஸில் வரும், ராஸ்டர் ஃபார்மேட்டில் இருக்கிறதால இது மாதிரி கட்டம் கட்டமாக வரும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு கலரும் இருக்குது. இந்த கலரில் வந்து நீங்கள் இந்த ஐ எடுத்து மேலே வைக்கிறீங்க, வச்சா பாருங்கள், இந்த ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதை பார்க்கும்போது இந்த ஒரு பிக்சல் கீழே வந்து 7 பேண்ட் இருக்குது. பேண்டு 1 வந்து ரிஃப்ளெக்ஷன் வேல்யூ வந்து 23, பேண்டு 2 வந்து ரிஃப்ளெக்ஷன் வேல்யூ வந்து டிஜிட்டல் நம்பர் வந்து 28, பேண்ட் 3 வந்து 41 பாருங்கள், பேண்ட் 5 வந்து 107. இப்படி வந்து 7 பேண்ட்லேயும், கீழே இருக்க 7 பேண்ட்லேயும் என்ன ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூன்றது நீங்கள் இதில் பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன், இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் மாறுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுறேன், ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் நான் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு பேண்டிலையும் இருக்க ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூ மாறுது. இந்த ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூ வச்சு தான் நமக்கு வந்து இமேஜை வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். இதுக்கு பேர் டிஜிட்டல் நம்பர் ஆர் ரிஃப்ளெக்டன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எகெயின் ஜூம் டவுன் பண்ண போகிறேன், உங்களை பழைய மாதிரி ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஊட்டி ஏரியா. இது எப்படி ஊட்டி ஏரியா நீங்கள் சொல்ல முடியும்னு சில பேர் கேட்கலாம், என்ன சார் முதல்ல நமக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு. நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே போன கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன், HCMGIS-க்கு போங்க, போயிட்டு பேஸ் மேப்னு இருக்கு, அந்த பேஸ் மேப்பை போயிட்டு கூகுள் சேட்டலைட் ஹைப்ரிட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதே இடத்துல இன்னும் ரெண்டும் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ப்ரொஜெக்ஷனில் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. நீங்கள் வந்து இதை எல்லாத்தையும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேணாம். உதாரணமாக நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்ஃபர்மேஷனில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கூகுள் சேட்டலைட் இருக்கா, இதை வந்து
இன்விசிபிள் ஆகிடும். அதாவது இந்த டிக் மார்க் எடுத்துறேன், எடுத்தவொடனே பாருங்கள் அதே இடத்துல வந்து உட்காந்து பாருங்கள், சரி வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. இது வந்து கூகுள் ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் இமேஜரி. இது ஒரு உதகமண்டலம் ஊட்டி லேக் ஏரியா பாருங்கள், எல்லா லொக்கேஷன் இருக்குது, பவுண்டரிஸ்லாம் இருக்குது, ஜூம் பண்ணால் வரும். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே வச்சேன், இது வந்து ஊட்டி ஏரியா. எப்படி ஊட்டி ஏரியான்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் இமேஜை வைக்க முடியும். உதாரணம் பாருங்கள், சரி கரெக்டாக உட்காது, நம்ம வந்து ரெண்டையுமே ப்ரொஜெக்ட் பண்ணல, ஏற்கனவே இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதால கரெக்டாக வந்து ஒன்று மேலே வந்து உட்காருது பாருங்கள், விவரத்தை பார்க்குறீங்க. இப்படி தான் நம்ம வந்து எந்த இடம்ன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த இது இல்லாமல் வேறு எதுவும் பண்ண முடியும். இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் வந்து ஹெச்சிஎம்ஜிஎஸ் போங்க, பேஸ் மேப் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு ஏதாவது எடுங்க. வேறு எதுவும் எடுக்கலாம், ஓப்பன் ஷீட் மேப்னு ஒன்று இருக்கும், இந்த ஓப்பன் ஷீட் மேப் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த விவரங்கள்லாம் தெரியும். இங்கே பாருங்க, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஹெச்சிங்லேயும் போகலாம். அது இல்லாமல் இதில் போய் ப்ரௌசர் போயிட்டு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஷீட் மேப் இருக்கும், அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஓப்பன் ஷீட் மேப் வந்துருக்கு. ஏற்கனவே காமிச்சதுமே ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நான் இந்த ஓப்பன் ஷீட் மேப் வந்து உதகமண்டலம் ஏரியா பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, அந்த ரோடெல்லாம் தெரியுது, உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஃபாரஸ்ட் ஏரியா வந்து க்ரீனில் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, டிக் மார்க் எடுக்கிறேன், சரி எடுத்தால் பாருங்கள் உங்களுக்கு ரோடு இருக்குது, இந்த ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பாருங்கள், இந்த லேக்கை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் இல்லையா. சரி இப்படி வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் இருக்க ஒவ்வொரு ஃபீச்சரையும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜூம் பண்ணி நமக்கு என்ன ஏரியாவாக ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவை டிஜிட்டைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கல்டிவபிள் லேண்ட், கல்டிவபிள் லேண்டு பில்டப் ஏரியா, இப்படி வாட்டர் பாடி, இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு லேயராக க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து விஷுவல் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி, விஷுவல் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது அதாவது நம்ம வந்து காண்கின்ற ஒரு காட்சியை வச்சு அது என்ன ஏரியா என்னன்றது நம்ம வந்து லேண்டேஜ் லேண்ட் கவரை கண்டுபிடிச்சி அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி எடுப்போம். இதுதான் ஆரம்பத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ என்ன, அது ரொம்ப நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அது பண்ணுறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், இதை வந்து சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஈஸியாக கிளாசிஃபை பண்ண முடியும். எப்படி வந்து இந்த பேண்ட் காம்பினேஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி வேரியேஷன் வருது அப்படின்றதுக்கு தான் இந்த இந்த கிளாஸில் வந்து காமிக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த இது க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓப்பன் ஷீட் மேப் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு கலர் காம்போசிட் க்ளியராக வந்துருக்கு. இது மாதிரி தான் வந்து கலர் காம்போசிட் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெட்டில் வந்து கொடுத்து போய் என்ன கொடுக்கணும், எந்த பேண்ட்ஸை கொடுக்கலாம், க்ரீன் என்ன கொடுக்கலாம்னு போன கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ப்ளூ பேண்ட் இருக்குது. இந்த மூணு பேண்டையும் நீங்கள் மாறி மாறி கொடுத்து பாருங்கள், கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வேரியேஷன் வந்துருக்கு. ஒவ்வொன்று ரெண்டு ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா ஹைலைட் ஆகும். அப்போ அந்த ஹைலைட் ஆகிற ஃபீச்சர் வந்து நம்ம டிஜிட்டைஸ் பண்ணி எடுக்க முடியும். அதுதான் வந்து கலர் காம்போசிட், ட்ரூ கலர் காம்போசிட், ஃபால்ஸ் கலர் காம்போசிட், எஃப்சிசின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய டிஜிட்டல் நம்பர் பார்த்தோம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வேல்யூ பார்த்தோம். இதுதான் வந்து பேசிக் இந்த கிளாஸில் சொல்ல போகிறது. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பிடிச்சிருந்தா நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸ் வந்து என்னன்றது வந்து யூடியூப் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கிளாஸை மிஸ் பண்ணிடுவீங்க. தயவுசெய்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சொன்ன காம்ப்ளிகேஷன் ஒன்றும் கிடையாது. அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.